श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भरद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासात् गुरोर्लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिम् रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीयकरुणासम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तितमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः। इरुपत्तिनालावद् श्लोकम् ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஏன் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்க? தஸ்யாம் சத்வத் கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமார்ஹாவகாசம் சங்கீரணம் தாஸ்ய திருஷ்ணா கலித பரிகரை கும்பிரானந்தனி கணை स्नेहादस्थानरक्षाव्यसनिभिरभयं शार्ङ्गचक्रासिमुख्यैः आनन्दै कार्णवं श्रीर्भगवति युवयो राहुरास्थानरत्नम्। गम्भीरमान श्लोकङ्ग नोद्रवासिग्रे तस्यां च त्वत्कृपावन्निरवधि जनता विश्रमार्हावकाशम् सङ्कीर्णम् दास्य तृष्णाकलितपरिकरैः कुम्भिरानन्दनिघ्नैः स्नेहादस्थानरक्षाव्यसनिभिरभयम् शार्ङ्गचक्रासिमुख्यैः आनन्दैकार्णवम् श्रीर्भगवति युवयो राहुरास्थानरत्नम्। आस्थानरत्नम् என்று சொல்லக்கூடியதான அதே மாதிரியாக திருமாமணி மண்டபம் என்று சொல்லக்கூடிய சகஸ்திரஸ்தூணா மண்டபத்தை இங்கு அற்புதமாக வர்ணிக்கிறார். முன் ஸ்லோகத்தில் மோக்ஷத்தை பற்றி சாதாரணமாக சாதித்த விஷயம் அது, அதாவது ஆக்ஞானுகிரகன் ஆரம்பித்து ராஜதானியும் தாம் ராஜதானியும் விதுகுன்னு அங்கே ஒரு ராஜதானி இருக்கு அப்படின்றதாக சாதித்தார். அந்த ராஜதானியில என்ன இருக்குன்னா, விசேஷமா இருக்கிற விஷயம் இந்த சஹஸ்திரஸ்தூணா மண்டபம் என்று சொல்லக்கூடிய திருமாமணி மண்டபம். அதை பார்த்துதான் பூலோக வைகுண்டத்திலையும் ஒரு ஆயிரங்கால் மண்டபம் பண்ணப்பட்டது. அதுவே இதுவே நம்மளுக்கு எவ்வளோ அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு. அது அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஆயிரங்கால் மண்டபம் அதை வர்ணிக்கிறார். ஹே பகவதி ஸ்ரீஹி என்பதாக ரெண்டு விசேஷணம். பகவதின்னு சொன்னதுனாலேயே பகவானுக்கு என்ன என்ன குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களும் அவளிடத்திலும் இருக்கு. ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்சேஷதா பகவத் சப்த வாட்சியானி வினாஹேயர் குணாதிபிகி என்பதாக, ஹேய குணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா கல்யாண குணங்களுக்கும் முக்கியமான ஆறு குணங்கள் ஷாட்குண்யம், அந்த ஷாட்குண்ய விக்கிரகம் என்று சொல்லுவாளே அந்த ஷாட்குண்ய சுத்த சத்துவமயமான ஷாட்குண்ய விக்கிரகம் அப்படின்னு சொல்ற ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ், அது பகவத் சப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்ற மாதிரி பகவதின்ற சப்தத்துக்கும் அதே ஷாட்குண்யம். அந்த ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸுகளுடன் கூடிய ஹேய குணங்கள் இல்லாத அந்த ஆறு குணங்களுடன், அதாவது உபயலிங்கத்துவ விசிஷ்டமான ஒரு திருமேனியதான் பகவதின்ற சப்தத்தினால இந்த இடத்துல அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை, தாயாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பகவதின்ற சப்தத்தினால ஞாபகப்படுத்துறார். ஸ்ரீஹி, நம்ம ஏற்கனவே ஸ்ரீ சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்த மாதிரி அந்த பெரிய பிராட்டியார ஸ்ரீஹி திருவே திரு என்ற சப்தத்தினால நம்ம சொல்ற, திருன்ற சப்தத்தினால சொல்ற ஸ்ரீஹி
ஸ்ரேயத்தே இத்தியாதி குணங்களால ஸ்ரேயார் எல்லாராலையும் ஆசிரியிக்கப்படுபவள் என்ற அந்த முன்ன சொன்ன எல்லா அர்த்தங்களுடன் கூடிய அந்த ஸ்ரீய நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். தஸ்யாம் அந்த கீழே நம்ம பார்த்த அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கே அந்த அயோத்தியா அயோத்தியேத்தி அபராஜிதேதி விதித்தா நாகம்பரேண ஸ்திதா என்பதாக ஸ்திரீலிங்கத்திலேயே சொல்லப்பட்ட அந்த அந்த பூஹு புரி அதற்கே அது வந்து தஸ்யாம் அந்த புரியாம் அந்த ஸ்ரீ அயோத்தியாயாம் அந்த அயோத்தியில் அப்படின்னா அயோத்தினா நம்ம இந்த அயோத்திய நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த அயோத்திய மாதிரி இன்னும் எத்தனையோ மடங்கு அதிகமான அதுவும் யோத்தும் அசக்கியமான ஒரு பெரிய ஒரு அதாவது திரிபாத் விபூதிய அந்த இடத்துல ஏகபாத் விபூதி இது அது திரிபாத் விபூதி அது பரிசு. அதனால அத இந்த இடத்துல தஸ்யாம்ன்ற சப்தத்தினால பராமர்சிக்கிறார். இதான் பராமர்சிக்கிறதுன்னு சொல்றதுனா அத முன்ன சொன்ன விஷயத்த புரோணவுனான சொல் புரோணவன் மூலமாக சொல்றதுதான் நம்ம பராமர்சிக்கிறதுன்னு சொல்றோம். அதை அதை பராமர்சிச்சு அதாவது தஸ்யாம்னு புரோணவுனால சொல்றது தஸ்யாம் அயோத்தியாயாம் தஸ்யாம் அப்படின்னு அர்த்தம். அதில் துவத்கிருபாவத் நிரவதி ஜனதா விஸ்ரமாரிஹாவகாசம் இந்த ஆஸ்தான ரத்னம்னு பின்னாடி வரப்போற இந்த ஆஸ்தான ரத்னம் இருக்கே அதற்கு விசேஷமாக சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் வரப்போறது ஒன் பை ஒன். தொத்கிருபாவத்து நிரவதி ஜனதா நிரவதி ஜனதா விஸ்ரமாரிக அவகாசம் உன்னுடைய கிருபை போன்று உன்னுடைய கிருபை எப்படி மிக விசாலமானதோ அதை போன்று அந்த தாயாருடைய கிருபைக்கு அளவு உண்டாடானா அளவு இல்லை அவளுக்கே தெரியாதுன்னு அவருடைய கிருப்பை எவ்வளவு பெருசுன்னா தாயாருக்கு தெரியுமானா தாயாருக்கும் தெரியாது பெருமாளுடைய கிருப்பை எவ்வளவு பெருசுன்னா பெருமாளுக்கும் தெரியாது. நம்ம ஸ்ரீ 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 ஸ்தவத்துல பஞ்சஸ்தவத்துல ஸ்ரீஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அற்புதமா சாதிக்கிற அவளுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு உண்டா அப்படின்னா அவனா சர்வஜ்ஞத்துக்கு ஹானி வராதா அப்படின்னு கேள்வி வேற கேட்டுண்டார். சோ அவளுடைய குணங்களுக்கு அந்த கிருப்பைன்ற குணத்துக்கு எல்லை உண்டா இல்லையா ரெண்டுல ஒண்ணு சொல்லும் அப்படின்னு கேள்வி. உண்டுன்னு சொன்னாக்கன்னா எல்லை அவளுக்கு எல்லை எல்லை இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும். அவளுடைய கிருப்பையினுடைய எல்லை அவளுக்கு தெரியுமா தெரியாதான் ரெண்டுல ஒரு பதில் தான் சொல்லணும். எஸ்ன்னு சொன்னா கிருப்பைக்கு எல்லை உண்டுன்னு ஆயிடும். இல்லைன்னு சொன்னா அவளுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அஜ்ஞத்தம் அஜ்ஞானி நம்மள மாதிரி அஜ்ஞானம் அவளுக்கும் சித்திக்கும் அப்படின்னு ரொம்ப பெருசா மடக்கிடுறதா என்னமா ஒரு குருபக்ஷி ரொம்ப அழகா இப்படி கேட்கிறார். அவளுடைய கிருப்பையினுடைய எண்டு அவளுக்கு முடிவு அவளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்னு சொன்னாலும் ப்ராப்ளம் தெரியாதுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் உபயத பாஷா ரஜுஹூன்னு அதை மாதிரி கேள்வி கேட்டுண்டு பூமா மாமிக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் நிறைய கேட்டிருப்பா அதனால திருப்பி சொல்ற மாதிரிதான் இருக்கும். அனுபவிக்க வேண்டிய விஷயம் அதனால ரொம்ப முக்கியமா இருக்கு. இருக்கிறத இருக்குன்னு சொல்லணும் இல்லாதத இல்லைன்னு சொல்லணும் இல்லையா. இருக்கிறத தானே இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லாதத இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லாதத இருக்குன்னு சொன்னாக்க அப்ப அது மறுபடியும் இல்லாதத இருக்குன்னு சொன்னா அது ஒரு அஜ்ஞத்துவ ஆபாதகமா ஆகும். அதனால எது இருக்கோ அதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது எது இல்லையோ அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தானே ஞானம். அதனால கிருபைக்கு எல்லை இல்லாததுனால இல்லாதத இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஞானத்துக்கு அது சர்வஜத்துவத்துக்கு அனுகுணம்தான் அப்படின்றதாக அங்க பதில் சாதிக்கிறார் குருத்தாழ்வன். சோ அந்த குணங்களுக்கு கிருப்பைன்றதுக்கு எல்லை இருக்கா இல்லையா அது வந்து எதை எல்லை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்காளா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்காளா. ஆனா இல்லைன்றத இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது சர்வஜதாயாக அனுகுணம் விதுகு சர்வஜதாயா விதுகு வியோமாம்போஜம் இதந்தயா கில விதன் பிராந்தோயம் இத்யுச்சதே என்ற ஆகாச புஷ்பம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் நான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவனை எல்லாரும் முட்டாள்னு பரிகாசம் தானே பண்ணுவாள். அதனால இல்லாத வஸ்துவை இல்லைன்னு தானே தெரிஞ்சுக்கணும். அதனால கிருபைக்கு எல்லை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது சர்வஜத்துவத்துக்கு அனுகுணம் தானேன்னு சாதிக்கிறேன். இப்பதான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல இல்ல சுசித்ரா வெளியில போயிட்டா அவளுக்கு நெட் சரியா கிடைக்கல. இல்ல நெட் பிரேக் ஆகுதுனால ரெக்கார்டிங் ஆகுது. ஆடியன் கட்டாயம் ஆன் பண்ணு.
சுசித்ரா நான் பண்ணட்டுமா? ஆ பண்ணுங்க. ஆ சரி நான் பண்றேன். ஓ இத்தனை நாள் பண்ணதெல்லாம் அடியன் பண்ணிருக்கேன். அடியன் ஷேர் பண்ணிருக்கேன். ஃபோட்டோ ஷேர் பண்ணிருக்கேன். எடிட் பண்ணனும் அப்புறம் பண்ணு. சரி. தத் கிருபா அதாவது தஸ்யாம் ச அந்த அயோத்தியில் அந்த முன்ன சொன்ன நித்திய வைகுண்டத்தில் கிருபாவத்து உன்னுடைய கிருபை எப்படி விசாலமானதோ அந்த மாதிரியாக அதுல எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சா எல்லாரும் அங்க இருக்கணும் இல்லையா? அதனால ரொம்ப விஸ்தாரமா மனசு அவ்வளவு பெரிய மனசு எல்லாரும் மோட்சத்துக்கு வந்துடணும்ன்ற ஒரு பெரிய மகா ஆசை ரொம்ப ரொம்ப ஆசை பிடிச்சவா. நம்ம நம்ம தான் பாவம் தாயாருடைய பெருமாளுடைய ஆசையை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி வர்த்திக்கல நம்ம. அவளுடைய ஆசைனால எல்லா குழந்தைகளும் நம்ம எல்லா குழந்தைகளும் நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துடணும். எல்லாருக்கும் இடம் இருக்கிற மாதிரி விஸ்ரமாரிகாவகாசம் விஸ்ரம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேண்டிய பெரிய இடம் அப்படின்னு சொல்லி சத்யாம்ச கிருபா எப்படி பெருசுன்னா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவ ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா அப்படின்னு சொல்ற மாதிரியாக வேற ஒண்ணு உதாரணம் சொல்ல முடியாத வஸ்துவ வேற ஒரு உதாரணம் சொல்ல முடியாத வஸ்துவோட தான் பொருத்தமாக ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியும். இது எவ்வளவு பெருசுதான்னா அவளுடைய கிருபைக்கு எவ்வளவு எல்லை இல்லையோ அந்த அளவுக்கு எல்லை இல்லை அப்படி. ஏன்னா இதுக்கு முன்ன நம்ம அதுதானே பார்த்தோம் கிருபைக்கு எல்லை இல்லை அப்படின்றத இல்லைன்னு தானே புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னோமே. அந்த மாதிரி எல்லை இல்லாத கிருபை போலே எல்லை இல்லாததான அவகாசம் ஸ்பேஸ் உடையது இந்த ஸ்ரீவைகுண்டம். பட்டரே சாதிக்கிறார் இன்னொரு இடத்துல சர்வாத்ம சாதாரண நாத கோஷ்டி பூரேபி துஷ்பூர மகாவகாசம் என்பதாக. அதாவது ஆஸ்தானம் ஆனந்தமயம் சஹசிரஸ்தூணாதினா ஆம்நாதம் அவ அப்னவாணி. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல முதல்ல 18வது ஸ்லோகத்துல வருது இந்த 38வது ஸ்லோகத்துல வர விஷயம் பட்டரே சாதிக்கிற சர்வாத்ம சாதாரணநாத கோஷ்டி பூரேபி துஷ்பூர மகாவகாசம் ஆஸ்தானம் ஆனந்தமயம் சஹசிரஸ்தூணாதினாம் நாதம் அவாப்னவாணி என்பதாக. அடியேன் அப்படிப்பட்ட அந்த ஆஸ்தான மண்டபத்தை சஹசிரஸ்தூணா மண்டபத்தை மணி அந்த திருமாவணி மண்டபத்தை அடையக்கடவேன் என்பதாக தன்னுக்கு தானே நிர்தேசம் பண்ணி கொள்ளுகிறார். சர்வாத்ம சாதாரண நாத கோஷ்டி பூரேபி எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய கோஷ்டி எல்லா ஆத்மாக்களுக்கும் நாதா எல்லாரும் சேர்ந்திருக்கான்னு அர்த்தம். எல்லா சர்வாத்ம சாதாரண நாத கோஷ்டி பூரேபி அவ்வளவு எல்லா நாதர்கள் எல்லா ஆச்சாரியாலும் சேர்ந்தாலும் கூட எல்லா சிஷ்யர்களுடன் கூட ஆச்சாரியர்களும் சேர்ந்தாலும் கூட துஷ்பூர மகாவகாசம் அதை ரொப்பவே முடியாது. அவ்வளவு பெரிய இடம் துஷ்பூர மகாவகாசம் ஆஸ்தானம் ஆனந்தமயம் ஆஸ்தானம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்தானம். நம்ம என்ன சொல்றோம் பெருமாள் எங்க பெருமாளும் தாயாரும் எங்க எழுந்திருக்காளோ அந்த இடத்துக்கு ஆஸ்தானம்னு பேர். அந்த ஆஸ்தானம் ஆனந்தமயம் ஆனந்த ஸ்வரூபமானது அதுவே. ஏன்னா ஸ்ரீவைகுண்டமே எப்படிப்பட்டதுன்னா அது வந்து ஸ்ரீவைகுண்டத்தினுடைய அஸ்தித்வம் அதுக்கே தெரியும். அது எல்லாருக்கும் அது ஒரு அவகாசத்தை கொடுக்க வேண்டிய ஒரு வஸ்துவாக தன்னை தானே தெரிந்து கொண்ட ஒரு வஸ்து அது ஸ்ரீவைகுண்டம். ஆனந்தமயம் ஆனந்தமயமானது சஹசிரஸ்தூணாதினா ஆம்நாதம் சஹசிரஸ்தூணாதிகளுடன் கூடியதாக ஸ்ருதிகளால் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட இடத்தை அவாப்னவ அதாவது என்ன சஹசிரஸ்தூணே அபரிமிதே திருட உக்ரே எத்திர தேவானாம் அதிதேவ ஆஸ்தேன்றதாக சாமவேத பிராமணங்கள்ல சொல்ற விஷயம். எங்க சஹஸ்திரஸ்தூணே அபரிமிதே அபரிமிதமான சஹஸ்திரஸ்தூணா என ஒவ்வொரு ஒவ்வொரு தூண்களும் அபரிமிதமான பெரியதானது. அத மாதிரியான 1000 தூண்கள் எத்தனையோ பேர் சேர்ந்தாலும் கட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு அதுக்கேத்த ஹைட் எதுக்குமே குறைச்சல் இல்லை அங்க ஸ்ரீவைகுண்டத்துல. யாரும் அங்க அவளை கேட்கிறவா கிடையாது. ஏன்னா இவ்வளவு பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை யாருண்டையும்.
மேல இவ்வளோ இவ்வளோ ஹைட்ல விமானம் போகணும், அதனால இந்த ஊர்ல இவ்வளவுதான் ஹைட் நாங்க கொடுப்போம்னுட்டா. ஹைதராபாத்ல ஸ்ரீமத் ராமானுஜர் அவ்வளோ பிரமாதமான அவசரத்துல 112 அடி அந்த அளவுக்கு ஏறிருக்கார். அது வந்து அவ்வளோ அதுக்கு மேல ஹைட்டே கொடுக்க முடியாது, ஏன்னா பக்கத்துலயே ஷம்ஷாபாத் ஏர்போர்ட் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதனால மிகவும் உயரமான உன்னதமான அது அவகாசம்னா எல்லா சைட்லயும் அவகாசம் இருக்கணும். சின்னதா ஆங் கட்டிக்கிறோம் இந்த மாதிரி கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அபரிமிதே திருடே உக்ரே, எல்லாம் திருடமானது உக்ரமானது. என்ன உக்ரம்னா என்னன்னா திருடே உக்ரே அப்படின்னு இருக்கு. எல்லாத்துலயும் அற்புதமான பெரிய பெரிய யாளி என்ன, அந்த வாகனங்கள் என்ன, பிரமாதமான இப்ப நாம பார்த்த அனிமல்ஸ் தான் இங்க இருக்கிறதெல்லாம் வாகனங்கள்லாம். நம்ம பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா திடீர்னு பார்த்தா ரொம்ப உக்ரமா இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி உக்ரே யத்ர தேவானாம் அதிதேவாஸ்தே, எங்க தேவதைகளுக்கெல்லாம் அதிதேவனான ஸ்ரீவன் நாராயணன் விளங்குகிறாரோ அப்படிப்பட்ட இடம் என்பதாக சாமவேத பிராமணத்துல சொல்றிருக்கிற விஷயம். அது அதான் இங்க என்ன சொல்றார், சஹசிரஸ்தூணாதினா ஆம் நாதம், ஸ்ருதிகளால் சொல்லப்படுகிற அந்த இடத்தை அவாப்னவாணி அடியேன் அடைய கடவேன் என்பதாக அங்கு தன்னுடைய ஆத்மாவுக்கு தானே ஆஜ்ஞை பண்ணிக்கிறார். அதுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணுன்னு அர்த்தம். வெறும் அப்படியே ஆப்னவாணி அப்படின்னு சொன்னா உடனே அடைஞ்சிட முடியாது இல்லையா, அதுக்கு ஏத்த காரியங்களை பண்ணணும், பகவத் கைங்கரியங்களை பண்ணணும் ஐகிக்கத்திலையும், அப்பதானே ஆமுஷ்மிகத்துல அது பலமாக கிடைக்கும். அதனால அவருக்கு அவரே ஆஜ்ஞை பண்ணிக்கிறார். அது ஒன்றும் இல்லாம லோகத்துல இருக்கவாளுக்கு தெரிஞ்ச ஒரு வஸ்துவை காட்டிதான் தெரியாத வஸ்துவை விளக்க முடியும். அதனால பெருமாளுடைய கிருபைன்றதை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்மளாம் இருக்க முடியுமா, நம்மளாம் இவ்வளவு சௌக்கியமா இருக்கோமே இருக்க முடியுமா, அதெல்லாம் இருக்க முடியாததுனால பெருமாளுடைய கிருபை நம்ம மேல இருக்குது. அதனாலதான் ஒரு மனுஷனா இங்க ஒரு சரீரத்தை எடுத்துட்டு பெருமாளுடைய சன்னதிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பிரதட்சணங்களை பண்ணிட்டு போற சமயம் கிடைக்கச்ச பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுல இருந்து பெருமாளுடைய கிருபை நம்ம மேல எவ்வளவு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுருக்கோம். அதுவும் எத்தனையோ சிரமங்கள்லாம் அனுபவிச்சு மெது மெதுவா கொஞ்சம் ஒரு உன்னதிக்கு வந்து பக்கத்துல பெருமாள் இடம் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு தெரியறதா இல்லையா, நம்மளுக்கு எவ்வளவு கிருப்பை பண்ணிருக்காரு நம்ம மேல. அதனால கிருபைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தெரிஞ்ச வஸ்துவை வச்சுட்டு தெரியாத சீவைக்குண்டத்தினுடைய அந்த விசாலமான ஒரு அவகாசம் இருக்கக்கூடிய, அவகாசம்னா எஸ்டேஸ் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு தெரிஞ்ச நோன் டு அன்னோன் அப்படின்றது தான் ஞானம்ன்றதே அப்படிதானே, ஒரு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தெரியாத விஷயத்த புரிஞ்சுக்கிறது நோன் டு அன்னோன்னே சொல்றாரு. அதனால ஒரு டீச்சர் பாடம் நடத்தச்ச எப்படா ஆரம்பிக்கிறா எப்படா சொல்லணும்னா தெரியாத விஷயத்த தானே சொல்ல போறோம். தெரியாத விஷயத்த சொல்றதுக்கு முன்ன தெரிந்த ஒரு விஷயம் வாயிலாக தெரியாத விஷயத்திற்கு செல்லுதல் அப்படின்னு நோன் டு அன்னோன் ஒரு பத்தி வச்சுட்டு இருக்கா. அதனால குழந்தைகளை கேள்வி கேட்டு அந்த கேள்வியில அவளுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரியா அந்த தெரியாத விஷயத்துக்கு அதன் வாயிலாக செல்லுதல் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமான கிருபாவன். அதனாலதான் என்ன சொல்றா, திருஷ்டாந்தம் சொல்றதே உபயவாதி சம்பிரதிபன்னமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. எங்கேயா நீ ஒரு உதாரணம் கொடுத்தேன்னா அது ரெண்டு வாதி பிரதிவாதி அப்படின்ற ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயமானத்தை தான் திருஷ்டாந்தமா அது மாதிரிப்பா அப்படின்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணுமே தவிர, ஆமா இதை மாதிரி உனக்கு தெரிஞ்ச என்ன தெரியாட்டா என்ன எனக்கு அது மாதிரிதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஒரு நியாயம் ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொன்னாக்க அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. அதனால திருஷ்டாந்தம் கொடுக்குற திருஷ்டாந்தமானது உபயவாதி சம்பிரதி பண்ணமா இருக்கான்னு பாப்பா பரீட்சை பண்ணுவா. பர்வத்தகா வன்னிமான் தூமாத் யசா மகான சகான்னு சொல்லணும். அதாவது பர்வத்தத்துல வன்னி பர்வத்தகா வன்னிமான் பர்வத்தத்துல வன்னி இருக்குன்னு சாதிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு தூமம் இருக்கிறதுனாலன்னு ஹேத்து சொல்றான். எத்தனை எத்தனை தூமகா தத்திர எத்திர வன்னிஹி அப்படின்னு இவன் பார்த்திருக்கான் ஏற்கனவே எல்லாத்துலயும். அதுக்கு எங்கடா பார்த்தேன்னா உதாரணம் சொல்ற இடம் ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கணும். மகான சகான்றான், ஆமா மகான சகான்ன திருமடப்பள்ளி. அந்த திருமடப்பள்ளியில அவன் வந்து வன்னியும் பார்த்துருக்கான் தூமத்தையும் பார்த்துருக்கான் ரெண்டத்தையும் சேர்த்து பார்த்துருக்கான். அதனால எத்தனை எத்தனை தூமகா தத்திர எத்திர வன்னிகின்னு அனுமானம் பண்றான். சோ இந்த இடத்துல தூமத்தை தூரேந்து பார்த்துட்டான் ஒரு மலையில. சோ பர்வத்தகா தூமவான் பர்வத்தகா சாரி வன்னிமான் தூமத்தை தூரேந்து பார்த்துட்டான். தூமம் இருக்கிறத வச்சுட்டு வன்னியா அனுமானம் பண்றான், பர்வத்தா வன்னிமான்னு அனுமானம் பண்றான். யசா
அப்படின்னு சொல்ல முடியாது. தூமவத்வாத்னு ஹேத்து, தூமா இருக்கிறதுனால இங்க வன்னி இருக்கு. எங்கடா பார்த்துருக்க தூமா இருந்தா வன்னி இருக்கும்னு அப்படின்னா அவன் சொல்ற உதாரணமானது வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்கும் சம்பிரதி பண்ணமா ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கணும். ஆமாம்பா மகான் சுவாமி, ஆமா நான் கூட பாத்துருக்கேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிற மாதிரி இருந்தாதான் நோன் டு அன்னோனான பர்வதத்துல வன்னி இருக்குன்றத அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சாதாரணமா நோன் டு அன்னோன் சொல்ற மொழி அந்த பத்தத்திய தஸ்தியம் கிருபாவன் நிரவதி ஜனதா. ஜனதான்னா ஜன சமூகம்னு அர்த்தம். அது எப்ப எப்பேற்பட்ட ஜன சமூகம் எவ்வளவு பெருசுன்னு எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜனதானா தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் ஹோல் ஜன சமூகம் விவக்சிச்சு. அதனால ஜனதா விஸ்ரம அருக அவகாசம் அவர்கள் எல்லோரும் விஸ்ரமம். விஸ்ரமம்னா என்ன? விஸ்ராந்தி பண்ணிக்கிறது. விஸ்ராந்தி பண்ணிக்கிறதுன்னா இத்தனால் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கா இல்லையா அவளுக்கு ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் போற மாதிரியாக ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய சாயை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் என்ன சொல்றா பகவத் சாயா, பகவான சாயை மாதிரி சொல்ற சாயை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிழல். வெயில்ல வந்தவாளுக்கு சம்சார தாபத்துல இருந்து வந்தவாளுக்கு ஒரு நல்ல நிழல் மாதிரி பெருமாள் எழுந்திருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரியாக விஸ்ரமாருகாவகாசம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு ஸ்பேஷியஸா இருக்கணும். யாருமே வந்து சாதாரணமா சின்னதா ஒரு இடத்த யாரும் லைக் பண்றது இல்லை. ஸ்பேஷியஸா இருந்தாதான் நிறைய நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் கவனிக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். மொழியும் இருக்கிறதுக்குள்ள நம்ம இருக்க கத்துன்னு இருக்கோம், அது விஷயம் வேற. ஆனா தாயாரும் பெருமாளுடைய கிருபை எப்படிப்பட்டது என்னன்னா, இங்க சின்ன இடமா இருந்தாலும் கூட எத்தனையோ சிரமப்பட்டு வாழ்ந்திருந்தா கூட இனிமே வர இடத்துல அதுகள் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்பாவும் அம்மாவும் வெளியூர்ல பையன் படிக்க போன பையனுக்கு வரத்துக்குள்ள நல்ல இடம் பார்த்து பிரமாதமா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்த்து நம்ம வாங்கி அந்த பையன் அங்க சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவா என்ன பண்ணுவா? நல்ல பெருசா இடம் கட்டி வச்சிருப்பா. எல்லாருக்கும் ஆசைதான், யாரால முடியுறதோ அவ பண்றா இல்லையா. அந்த மாதிரியாக விஸ்ரமாருகாவகாசம் நம்ம தாயாரும் பெருமாளும் நம்மளுக்காக இந்த சேத்தன வர்க்கத்துக்காக கட்டியிருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஆஸ்தான மண்டபம் அது. அதை பத்தி இங்க சாதிக்கிறார் விஸ்ரமாருகாவகாசம். அது ஒவ்வொரு விசேஷனமா கூட்டின்னு போறாரு நம்மள. இன்னும் எப்படிலாம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்துட்டா தானே ஆஹா அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ரசம் நம்மளுக்கு ஒரு வரும். ஒரு அதனாலதானே இப்ப 108 திவ்ய தேசங்களும் அங்கங்க போய் பெருமாளை சேவிச்சு அங்கங்க நம்மளுடைய பிராயசித்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணியிருக்க பாப்பங்களுக்கு எல்லாம் அங்கங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடி பாப்பங்களை போக்கிண்டு அங்க பெருமாளை சேவிச்சுட்டு ஓ நம்மளாம் சரியா தயாரா இருக்கும் இல்லையா. 108 திவ்ய தேசங்கள் ஏதோ ஒரு நாலஞ்சு திவ்ய தேசம் போனா கூட எத்தனையோ பேர் நிறைய திவ்ய தேசங்கள் போயிருக்கா, சில பேர் ஒரு 10-15 திவ்ய தேசம் போயிருப்பா. இதெல்லாம் எதுக்குடா? அந்த திவ்ய தேசம் நம்ம போக வேண்டிய திவ்ய தேசத்துக்கு பிரதீகங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியாக இங்கெல்லாம் நம்ம போயிட்டு பாப்பங்கள் எல்லாம் கழிச்சோம்னாக்க என்ன அந்த இடத்துக்கு கிட போறதுக்கு நம்மளுக்கு வசதியானது ஏற்படுறது. அடுத்த விசேஷணத்தை பார்க்கலாம். சங்கீர்ணம் தாஸ்ய திருஷ்ணா கலித பரிகரைஹி கும்பிஹி ஆனந்த நிக்னைஹி. சங்கீர்ணம் தாஸ்ய திருஷ்ணா கலித பரிகரைஹி ஆனந்த நிக்னைஹி கும்பிஹி சங்கீர்ணம் அப்படின்னு சாய்க்கு. திருமலைக்கு போனால் நம்மளுக்கு அந்த சாட்சாத்தா அந்த அனுபவமானது கிடைக்கிறது. அது ஹம்சன் தேசத்துல கூட சாதிக்கிற இங்கேந்து போறவா மேலேந்து வரவா ரெண்டு பேரும் சந்திக்கிறதுனால சுத்த சத்துவமயமான அந்த இடத்துல வித்தியாசம் இல்லாமல் கீழேந்து போனவாளும் மேலேந்து வந்தவாளுக்கும் வித்தியாசமே இல்லாம ஒரு சுத்த சத்துவமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவளுக்கு ஒத்தருக்கு ஒத்தர் வித்தியாசம். அது இவர்கள் தேவர்கள்ன்ற வித்தியாசம் இல்லாமல் இவர்கள் மனுஷர்கள்ன்ற வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு பேரும் நல்லா பழகிறாளாம் அப்படின்றதாக அங்க சாதிக்கிறார். அந்த மாதிரி நித்யர்களும் அங்க என்னடா ரேக்கிங் எல்லாம் உண்டா? நம்ம போன இடத்துல வந்து நம்ம ஸ்கூல் சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தா ஆரம்பிச்சு விடுறா, புதுசா வந்த ஸ்டூடெண்ட்டை எவ்வளவு சிரமப்படுத்துறா, காலேஜ்ல சிரமப்படுத்துறா, இதெல்லாம் முடிஞ்சு உத்தியோகத்துக்காவது போலான்னா அங்கேயும் உத்தியோகத்திலயும் இப்ப எல்லாம் ராகிங் வந்துடுத்தான். அதுல சீனியர் ஜூனியர் 1008 ப்ராப்ளம் அதெல்லாம் உண்டாடனா கிடையாது. நித்யாலும் முக்தர்களும் ஒரே விதமாக எல்லாரும் வந்தியாப்பா கண்ணு அப்படின்னு ஆனந்தப்படக்கூடிய இடம் ஒண்ணு உண்டுனார். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிற சிரமங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு போறவாளுக்கு அங்க அந்த சிரமங்கள்லாம் இல்லாம இருக்கணும்னு தானே பண்ணியிருக்காரு. இந்த லோகத்துல புதுசா ஒருத்தர் வந்துட்டா ஒரு ஊருக்கு வந்துட்டா இந்த மனுஷன் எப்படா கலப்பலான்னு தான் பாக்குறா. இந்த ஊர் எந்த ஊர் போனாலும் சரி
மிங்கிள் ஆறதுக்குள்ள பொறும் பொருள் ஆயிடுறது. ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனோம்னா மிங்கிள் ஆறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னவோ ஜனங்களை அப்படி படைச்சிருக்காரு பெருமாள். இங்க இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அங்க இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இதுல ஒவ்வொருத்தரும் மோட்சத்தை ஆசைப்படணும், அங்க வரணும்ன்றது கிருபை. அந்த கிருபையினால இந்த மாதிரி லோகத்தை இங்க சிருஷ்டிச்சிருக்காருன்னு அப்படி புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா அவ்வளவுதான், இந்த பிரகிருதி மண்டலத்தை விடணும், பிரகிருதி மண்டலத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு சேதனா எவ்வளவு விதமா சொல்லித்தர, எவ்வளவு விதமா சொல்லித்தாலும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன். சங்கி தாசிய அங்க என்னன்னா இங்க தாசிய திருஷ்ணையே இல்லை. இங்க தாசிய திருஷ்ணைன்னு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஒத்தர் ரெண்டு பேர் நல்லவா இருக்கா, ஏகோகி லோகோத்தரகான்னு ஒரு ஊருக்கு ஒருத்தர் கிடைச்சா பெரிய விஷயம் அது. இது 500 வருஷத்துக்கு முன்னையே ஸ்திதி அப்படிதான் வர்ணிக்கிறார் விஸ்வநாதர் சம்பூல. ஏதோ ஊருக்கு ஒருத்தர் நல்லவா இருக்கா அப்படின்ற அந்த மாதிரியாக அங்க போனா எல்லாருமே நல்லவாதான். ஏற்கனவே நித்யாள் இருக்கா, அவளுடைய சர்வீஸ் எவ்வளவு வருஷம்னு அவளுக்கே தெரியாது. அவ்வளோ அனந்தமான வருஷங்கள் அவ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. புதுசா போன முக்தருக்கு ஒரு விதமான சிரமம் இல்லாம ஒருத்தர் வந்து சேர்ந்தாரேன்னு சந்தோஷமா அவர் அங்க போனாட்டும் நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் எந்த ஒரு விதமான வித்தியாசமும் கிடையாது. அப்படி பெருமாளும் தாயாரும் நம்மளுக்காக ஒரு திவ்யஸ்தானத்தை ஏற்படுத்தியிருக்கா. அது எப்படா இருக்குன்னா தாஸ்ய திருஷ்ணா கலித பரிகரைஹி, தாஸ்ய திருஷ்ணை பகவத் தாசியைக ரசைஹி. பகவத் தாசியம் ஒண்ணுதான் அங்க ரசம், வேற எதுவுமே ரசம் கிடையாது. ரசவத்தான வஸ்து ஒண்ணுதான் பகவத் தாஸ்யம். அது எல்லாருக்கும் அவிசிஷ்டமாக சமானமாக இருக்கிறதுனால நித்தியர்களுக்கும் தாசிய திருஷ்ணை இருக்கு. இந்த தாசிய திருஷ்ணை இல்லாம போயிடுச்சுனாதான் கஷ்டமே தவிர தாசிய திருஷ்ணை இருந்துச்சுன்னா வித்தியாசமே தெரியாது. இந்த லோகத்துல இல்லாததுக்கு காரணம் இந்த தாசிய திருஷ்ணைன்றது நம்மளா கிரியேட் பண்ணி நம்மளா வச்சுட்டா வச்சுக்கணுமே தவிர சகஜமா தாசிய திருஷ்ணைன்றது இந்த லோகத்துல பிரகிருதி மண்டலத்துல சத்வரஜஸ்தமோ பூயிஷ்டமான இடத்துல ஏற்படுறது இல்லை. ஏதோ கார்த்தால கொஞ்ச நாய் சுத்த சத்துவமயமான ஒரு வாதாவரணத்துல இருக்கும். அப்படி சாயங்காலம் பெருமாள் எழுதினார்னா அங்க போனா கொஞ்சம் சுத்த சத்துவமயமான வாதாவரணத்துல இருக்கும். பெருமாள் எழுதிருக்கிற வரையில், பெருமாள் பக்கத்துல எழுதிருக்கிற வரையில் நம்ம ஹிருதயமானது நன்னா இருக்கு. அப்புறம் வந்து சேர்ந்துட்டோம்னா சரி மறுபடியும் பிரகிருதி தான், அதை சாப்பிடணுமா இதை சாப்பிடணுமா தலையை பண்ணலாமான்னு ஆயிடுறது இல்லையா. தலையை பண்ணலாம்னு எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்க உடனே ரஜோகுணமும் தமோகுணமும் காரியம் பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். வெறும் சுத்த சத்துவமயமாவே இருந்துடணும்னா ஒரு விதமான நெசசிட்டி இல்லாம இருக்க தெரியணும். அந்த மாதிரி இருக்க முடியுமோ? முடியாது. ஆனா அங்க இருக்க முடியும். இங்க தாசிய திருஷ்ணைன்றது வருது போறது. ஆஹா, அவரை பார்த்தேன் இன்னைக்கு அங்க, சந்தோஷமா இருந்தது. யாரோ ஒருத்தரோட பேசுறோம், சந்தோஷமா இருக்கு. அந்த தாசிய திருஷ்ணை இருக்கிறவாளுக்கு இருக்கிறவாள் இல்லைன்னா ஏதோ வேற ஏதோ திருஷ்ணைகள் லோகத்துல 1000 விதமான திருஷ்ணை. அந்த படத்தை பார்த்தியா, இந்த படத்தை, இந்த பாட்டை கேட்டையா, இந்த பாட்டை மாஸ்ரௌஷம் ஸ்ராவிய பந்தம் தவ சரித்தம் அபாஸ்யான்யதாக்கியான ஜாத்தம் அப்படின்ற உன்னுடைய சரித்திரத்தை தவிர வேற எந்த பாட்டையும் காலேரி பாட்டை நான் கேட்க கூடாதுன்ற காலேரிப்பா எங்க பாட்டி சொல்லுவா, காலேரி பாட்டுன்னு அதுக்கு பேர் வச்சிருப்போம். ஆனா இந்த குதிச்சுட்டு காலேரி பாட்டு பாட வேண்டியது அப்படின்னு வைவோம். அது எதுக்கோ அந்த மாதிரி பாட்டுன்னு பேர் வச்சிருக்கா. அது மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த அது அவனும் சொல்றார். அவர் நாராயண பட்டத்தை ரொம்ப அழகாவே சொல்றார். அதெல்லாம் சொல்றார், நான் வந்து இந்த மான்கள்லாம் இருக்கேன், மான்களை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவான், அந்த குரரை இவ சங்கீதம் அது இல்லையா, அந்த சங்கீதத்துக்கு, சின்ன சங்கீதத்துக்கு நான் ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிற. அதாவது குரரை இவ விபோ அதாவது உன்னுடைய கீர்த்தனங்கள் இல்லாம, உன் சம்பந்தப்பட்ட கீர்த்தனங்கள் இல்லாம ஏதையோ நான் கேட்டுட்டு ஒரு மான் மாதிரி போய் மாட்டிக்க கூடாதுன்னு. மான் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், பாட்டு பாடுவான். பாட்டு பாட்டுனா அந்த பாட்டுல மயங்கிட்டு ஒரே இடத்துல என்னோட பிடிச்சிடுவான். அந்த மாதிரியாக நான் எதுக்கும் அடிமையாக கூடாதுன்ற. இங்க எப்ப அது முடியும்னா தாசிய திருஷ்ணைன்றது கண்டினியூஸா இருந்ததுன்னா நம்ம எதுலயும் அட்ராக்ட் ஆகவே மாட்டோம். அந்த தாசிய திருஷ்ணையை நம்ம எப்பவும் பர்மனண்டா வச்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும். எங்க ஒரு 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 உபன்யாசம் கேட்க போறோம், சுத்த சத்தமயமான வாதாவரணம் ஏற்படுறது, பக்கத்துல இருக்கவாள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த உபன்யாசகர் சொல்ற அந்த ரசத்துல அனுபவிச்சு லோகத்துல இருக்க எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஹிருதயத்தோட சொல்றோம். அங்கேருந்து வந்த உடனே இந்த பக்கத்தாத்து மனுஷன் வந்து எப்படா ஒழிய மாட்டானான்னு வேண்டிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னடா அவன் படுத்துற பாடு அதிகமா இருக்கும், இவன் அவனுக்கு கொடுக்குற பாடு அவனுக்கு அதிகமா இருக்கும்,
யாரா தப்புன்னே தெரிஞ்சுக்க முடியாது. அதான் பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற ஒரு வைலக்ஷன். அந்த என்ன பண்ணுவான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு குரூப்ல சொன்னேன், இந்த விக்ரமாதித்தனுடைய அந்த பேலஸ் அதனுடைய அவன் உட்காந்துக்கிற அந்த அரியாசனம் கீழே இருந்திருக்கு, ஒரு இடத்துல புதஞ்சிருக்கு, அது மேல ஒருத்தன் விளைச்சுட்டு இருக்கான், நிலத்தெல்லாம் விளைவிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், அங்க உட்காந்து ஒரு கட்டில உட்காந்துக்கிறான், அந்த கட்டில உட்காந்தா எல்லாரும் வந்து சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கன்னு எல்லாரும் இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போங்கன்றான். அவன் அந்த கட்டில இருந்து எழுந்து நடந்தான்னா யாரு அவங்க வந்தது அப்படின்னு வையறான். இதுல இருந்து ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு பார்த்தா அங்க அந்த 32 பதுமைகளுடன் கூடிய அந்த பெரிய அரியாசனமானது கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் கதைகள்ல. சோ சில இடங்கள்ல சில இடத்தினுடைய விசேஷம் அது. கோவில்ல போய் சண்டை போடுவாளா, அதனாலயே போடாம இருக்கும் இல்லையா, அங்க பார்த்தாரு நடனாகி கோவில்லயே சண்டை வர அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. கோவில்ல போனா சண்டை போடாத இடம் அது கோவில் அப்படின்னு நினைச்சிட்டு கோவில் போனாலும் அங்கதான் முதல்ல சண்டை ஆரம்பிக்கும். சோ ஆனா அந்த மாதிரி சண்டைகள்லாம் இல்லாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும்னா, தாசிய திருஷ்ணையானது கண்டினியூஸா இருக்கணும். ஏதோ இல்ல எங்கேஜா இருக்கிறதுனாலதானே நம்ம ஏதோ ஒண்ணுல இருந்து விலகிறோம், மனசு அப்படிப்பட்டது தானே. அதனால தாசிய திருஷ்ணை எப்பவும் இருக்கிற மாதிரியான பரிகாரங்கள், தாசிய திருஷ்ணா திருஷ்ணையா ஆதலித்த யாத்த பரிகரைகி பரிகரைகி பரிசாரகைகி அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட யாரா பரிசாரக்கள், பும்பிகி ஆனந்த நிக்னைகி பும்பிகி, ஆனந்தத்திலேயே நிக்னைகி மூழ்கி இருக்கின்ற பும்பிகி ஆவன புருஷர்களால், புருஷன்னா இந்த இடத்துல பர்சன்ஸ், புருஷர்களால் சங்கீர்ணம் வியாப்தம், அதுதான் அந்த ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய ஆஸ்தான மண்டபம். முதல் விசேஷனம் சாதிச்சார், இரவதி ஜனதா விஸ்வமார்காவகாசம் திருபாவன் இரவதி ஜனதா விஸ்வமார்காவகாசம். அதே மாதிரியாக தாசிய திருஷ்ணா கலித்த பரிகரை கும்பிகி ஆனந்த நிக்னைகி சங்கீர்ணம், இப்படி மாத்திக்கோ இல்லைனா, தாசிய திருஷ்ணா கலித்த பரிகரைகி ஆனந்த நிக்னைகி கும்பிகி சங்கீர்ணம் சங்கீர்ணம் வியாப்தம் அர்த்தம், அவர்களால் சூழப்பெற்றதான ஸ்னேகாதஸ்தான ரக்ஷா வியசனிபிஹி அபயம் சாங்க சக்கராசி முக்கியைஹி அபயம். ஒரு ஒரு லைன்ல ஒரு ஒரே விசேஷம் தான், அது மொத்தத்தையும் சேர்த்தா ஒரு விசேஷணம். ஸ்னேகாத் அஸ்தான ரக்ஷா வியசனிபிஹி சாங்க சக்கராசி முக்கியைஹி அபயம் அப்படின்னு. ஒன்னு சங்கீர்ணம், ஒன்னு அவகாசம், முதல்வது அவகாசம், அந்த அவகாசத்துக்கு இதெல்லாம் விசேஷனம், சங்கீர்ணனுக்கு மற்றதெல்லாம் ஒரு விசேஷம். அது அதே மாதிரி சாங்க சக்கராதிமுக்கே அபயம், பயம் இல்லாத ஒரு இடம். ஏன்னா பயம் இல்லாத அயோத்தியான்னு ஒரு இடம் இருந்தா அது பயம் இல்லாததானே இருக்கும், யாராலும் ஆக்கிரமணம் பண்ண முடியாதுன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா அதுல எதுக்கு பயப்படப்போறோம். அது ஒன்று இல்லாம ஸ்னேகத்தினாலே, பிரபாண்டத்துல ஏற்படுற ஸ்னேகத்தினாலே எத்தனையோ நித்தியர்களும் எத்தனையோ முக்தர்களும் பெருமாளுக்கு வசுதா பயம் கிடையாது, பெருமாளுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆனாலும் மார்கழி திங்கள் 15 நாள் என்ன சாதிக்கிறாள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு கிருஷ்ணனை சாதிக்கிறார். கூர்வேல் கொடுந்தொழிலனாக இருக்காங்க, ஏன்னா அவர் அவதரிச்சதுக்கு அப்புறம் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சாமர்த்தியம் அவரிடத்துல இருக்குன்றத எத்தனையோ சகடாசுராதி விற்த்தாந்தங்களாலும் பூத்தனா விற்த்தாந்தங்களாலும் காண்பிச்சுட்டார். இருந்தாலும் ஸ்னேகத்தினால அத்தியதிகமான ஒரு ஸ்னேகம் பிரீத்தி குழந்தை இடத்துல, அதனால அது என்ன பண்ணுன்னா பாபசங்கி, அது வந்து ரொம்ப அதி ஸ்னேகா பாபசங்கி அப்படின்வோம். அதி ஸ்னேகமானது என்ன எப்ப என்ன ஆயிடுமோன்னு ஒரு சங்கையோடையே இருக்கும் லோகத்துல. சின்னதா புதுசா குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்க, அது ரொம்ப நன்னா பார்த்துக்கும், யாருன்னா வந்தா யார் வந்தா யார் போனா எல்லாம் கரெக்டா தெரியணும். அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு, ஏன்னா குழந்தைகளை பார்க்கறதுக்கு வரவாளுடைய திருஷ்டி, அவ வந்து தாராளமா நல்ல எண்ணத்தோட தான் பாக்குறாளான்ற ஒரு பயம், இதெல்லாம் இந்த அம்மாக்களுக்கு பாட்டிகளுக்கு எல்லாருக்கும் இருக்கும். பாவம் அதுவும் கொஞ்சம் சக்கச்சவேல்னு ரொம்ப அழகா பிறந்திருத்துன்னு வச்சுக்கோங்க, குழந்தை அவ்வளோ ஜாகிரதையா இருப்பா, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருத்துனா இன்னும் விசேஷம் சொல்லவே வேண்டாம், யாரையும் வரவிட மாட்டா, பக்கத்துல ஒரு எறும்பு கூட வந்தாலும் ஜாகிரதையா பார்த்து ஏன்னா கடிச்சிட போறது. அப்படியாக பெருமாள் வந்து பெருமாள் விஷயத்துல அவ்வளவு பிரீத்தி, யாரனா எதிரிகள் வந்துருவாரோன்ற பயத்துல அஸ்தான ரக்ஷா வியசனிதிஹி, எங்க வேண்டி தேவையில்லாத இடத்துல கூட அஸ்தான ரக்ஷா, ஏன்னா சீவைகுண்டத்துல தேவையே இல்லை, ரக்ஷகால் தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாம தன்னையே தான் காப்பாத்திக்க முடியாதவர் எல்லாரையும் எப்படி காப்பாத்துவார், அதனால அவருக்கு ரக்ஷ தேவையே இல்லை, ஏன்னா பல்லாண்டு அவருக்கு பாட வேண்டிய அவசியமே இல்லை,
அவருக்கு ஒரு பல்லாண்டு பாடுறா இருப்பாருங்க என்னன்னா அதி ஸ்னேக பாப சங்கி அப்படின்னுதான் கிரமம் அது. அத்தியதிகமான ஸ்னேகத்தினால அவருக்கு ஒன்னும் திருஷ்டி பெற்றக்கூடாதேன்னு அவருக்கு பல்லாண்டு பாடுறா இருப்பாருங்க பெரியாள். அந்த மாதிரியாக ஸ்னேகாத்து என்ன எவ்வளவு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டுதான் அவர் ஸ்லோகம் பண்றாரு. அத்தானே ரக்ஷா அனுச்சிதமான இடத்துல கூட ரக்ஷணத்துக்குன்னு அங்கங்க ஆழ்கள் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா ரக்ஷா வியசனிபிஹி அதுவே அவளுக்கு வியசனம் ஆயிடுச்சு. வியசனம்னா சாதாரணமா நார்த் இந்தியாவில கோய் வியசன் ஹை அப்படின்னு கேட்பான். கோய் வியசன் ஹைனா என்ன அர்த்தம்னா அந்த அந்த பாக்கு போடுறது பான் பராக் போடுறது இதெல்லாம் அவ வியசனம்னு சொல்றா. இல்ல குடிக்கிறது எத்தையோ பண்றாளோ இல்லையோ அதுக்கெல்லாம் பேர் என்ன என்னன்னா வியசனம்னு பேரு. அவத்தோ போத் வியசனி ஹை அப்படின்னுவான். அந்த மாதிரி இவாளுக்கு என்னடா வியசனம்னா பெருமாளை ரட்சிக்கிறதுன்றதே வியசனம். வியசனம் அப்ப தேவையில்லாத தூரம் கூட ஏதோ பரவாயில்ல ஒரு சமயம் ரெண்டு சமயம் ஏதோ ரக்ஷைக்காக அப்படி பக்கத்துல நிக்கிறான்னா பரவாயில்ல ஓகே. எங்க வேணுமோ தேவையில்லாத இடத்துல கூட ஐசிங்கருக்கு கொடையை பிடிச்சுன்னு போனார். நிழல் தானடா இருக்கு எதுக்குடா கொடையை பிடிக்கிறான்னா இல்ல சுவாமி கொடை பிடிக்கணும் சுவாமி அப்படின்ட்டு பிடிக்கிறாள். ஏன்னா அது ஸ்னேகத்தினால அங்க நிழல் இருக்கு நல்ல ரெண்டு பக்கத்துலயும் நிறைய மரங்கள் இருக்கு. மரங்கள் அடர்ந்து இருக்கிற மரங்கள் இடத்துல ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லை. அங்க அங்க கொடை பிடிக்காத வரலாமான ஆயிஷிங்கருக்கு கொடை பிடிச்சுதான் ஆகணும் எல்லா இடத்துலயும் பிடிச்சுதான். ஏன்னா அது இல்லைன்னா ஒரு இடத்துல வேண்டான்னு விட்டோம்னா என்ன பண்ணுவான் பிரகிருதி மண்டலத்துல எல்லா இடத்துலயுமே விட்டுருவான் அவன். அது அவளுக்கு பயம். அது அஸ்தான ரக்ஷா வியசனிபிஹி. ஆனா திருமாவளி விஷயத்துல ஸ்தானம் உச்சிதமான ஸ்தானம் இல்லைன்னா கூட அங்கேயும் பிடிச்சாலும் ஐயோ பாவம் இதுகளுக்கு ஏதோ கைங்கரியத்துல அவ்வளவு இஷ்டம் அதனால பண்றது கழிட்டு பெருமாளும் விட்டுருவார். அஸ்தான ரக்ஷா வியசனிபிஹி சார்ங்க சக்கராசி உச்சேகி. சார்ங்கம் என்ன சக்கரம் என்ன கட்கம் என்ன இதெல்லாம் இவைகள் எல்லாம் தரித்து கொண்டிருக்கின்ற சார்ங்க சக்கராசி முக்கியகி அப்படி ஏன்னா அதுவே கூட சொல்லலாம். சார்ந்தம் என்ன சக்கரம் என்ன நந்தகம்ன்ற கத்தி என்ன இவைகளுக்கெல்லாம் அதிஷ்டாதாவான தேவதைகள் இருக்காளே. சார்ங்கத்துக்கு அதிஷ்டாத்திரி தேவதா, இதுக்கு சங்கத்துக்கு அதிஷ்டாத்திரி தேவதை, அப்புறம் சக்கரத்துக்கு அதே மாதிரி கட்கத்துக்கு எல்லாத்துக்கும் நந்தகம் நந்தகம் அப்படின்னு கட்கத்துக்கு பேர். அதெல்லாம் அந்த தேவதைகளுக்கெல்லாம் பிரணாமம் சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி ஷோடசாயுதங்கள் எல்லாத்தையும் இங்க எடுத்துக்கணும். சார்ங்க சக்கர அசி முக்கியகின்னு சொல்லிட்டார் முதலான அப்படின்னு சொல்லிட்டார். முதலானன்னு ஷோடசாயுதங்களும் எடுத்துக்கணும் மனசுக்குள்ள. அந்த ஷோடசாயுதங்களையும் தாரணம் பண்ணிட்டு அந்த நித்தியர்களும் முக்தர்களும் எழுந்தருள்ற இடமானது. அதனாலே அது அபயம் பயம் இல்லாமல் இருக்கக்கூடியது. எங்க தேவையில்லையோ அங்கெல்லாம் கூட ரக்ஷக்கால் இருக்கான தேவையான இடத்துல ரக்ஷக்கால் இருக்கிறத கேட்கவே வேண்டாம் அப்படின்றது அர்த்த சித்தம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தேவையான இடமே அங்க கிடையாது. தேவையில்லாத இடம்தான் ஸ்ரீவைகுண்டம் மொத்தமே ரக்ஷக்காலுக்கு. ஆனாலும் கூட பெருமாளிடத்துல இருக்க அத்தியதிகமான ஆசையினாலையும் பெருமாளுடைய ஆக்கியினாலையும் நித்தியாக்கியினாலையும் எல்லோரும் அங்க கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. அப்படிப்பட்டதனால் அது அபயமானது என்று அர்த்தம். ஸ்னேகாதஸ்தா புதுசா வரவாளுக்கெல்லாம் அவளுக்கு என்ன அங்க போன உடனே சர்வகேத்தம் எல்லாம் வந்துடுறது. இருந்தாலும் அந்த ரக்ஷணம் எல்லாம் இருக்குன்னு சொல்றது. அப்ப என்ன பண்ணுவான்னா புதுசா ஒரு உத்தியோகத்துக்கு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தனை. அன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவனுடைய அவனுக்கு அவ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு கூட வழக்கமா சொல்றது. இதையே கண்டினியூ பண்ண முடியும்னா முதல் நாள் கொடுங்கோ, ரெண்டாம் நாள் கொடுக்க போறதுன்னா இன்னைக்கே வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டேன்னா சரி அன்னைக்கே வாபஸ் வாங்கிட்டுருவோம். அது அவளுக்காக அதிக அனுபவம் அடி எனக்கு. அதனால என்ன பண்றது முதல்லயே போன உடனே வா இந்த இன்னைக்கு இவ்வளோ கொடுக்குறீங்களே அப்புறம் எனக்கு வழக்கமா போயிடுச்சு இதையே நான் எதிர்பார்ப்பனே. உங்களால கொடுக்க முடியும்னா முதல் நாள் கொடுங்க இல்லைன்னா முதல் நாளே கொடுக்காதீங்க நான் என்ன அட்ஜஸ்ட் ஆயிடுவேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா கொடுத்துட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகுது கஷ்டம் அப்படின்னு சொல்லிடு. அதனால என்னன்னா என்ன முடியுமோ அதை வண்டி கொடுத்துட்டு போயிடுவான் இல்லையா. இது ரொம்ப ஜாகிரதையா இருக்காரு பாவர் அப்படின்னு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அது. இருந்தாலும் சொல்லிடுறது நல்லது. ஸ்னேகாத்து அஸ்தான அது மாதிரியாக இவர்கள் நித்தியம் இந்த கைங்கரியங்கள்லாம் எல்லாரும் பண்ணிட்டே இருக்கா. அங்க டயர்ட்னஸ் கிடையாது அதனால அங்க ஆட்களுக்கும் கம்மி கிடையாது. நித்தியால் முத்தாளுன்றது எண்ணற்றவர்கள் இருக்கிறதுனால அதனால தாசிய கிருஷ்ணா கலித்த பரிகரைகி பும்பிகி ஆனந்த நிக்னேகி சார்ந்த சக்கராசி முக்கியகி அஸ்தான ரக்ஷா வியசனிபிகி ஸ்னேகாத்து அதிஸ்னேகாத்து அபயம் பயமில்லாத ஒரு இடம் ஆனந்தை காரணவம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு விசேஷம் கொடுக்க.
ஆனந்தி பவதி அப்படின்றதாக இந்த இடத்துக்கு போய் தான் சேத்தனன் ஆனந்தியாக ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் ஆனவனாக ஆகிறான். ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம்ன்றது இந்த இடத்துல தான் ஏற்பட்டது. என்ன ஸ்வஸ்வரூபம்ன்றதாக அபத பாத்மா விஜரஹா விமூர்த்திஹு விசோகஹா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்ற குணாஷ்டகங்களுடைய ஆவிர்வாவம் ஏற்படுறதுனாலே. அது மட்டும் இல்லாம நித்தியத்துவ சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவன்றதாக அந்த குணங்களுக்கெல்லாம் பிரதானமான ஆனந்தாதய பிரதானசியன்ற சூத்திரத்துல சூத்திரக்காரரே ஆனந்தத்தான் பிரதானமா சொல்றாரு ஆனந்தத்தை. அதனால ஆனந்தை காரணவன் என்பதாக இங்கும் ஆனந்தை காரணம்னு சாகியது. சத்தியத்துவம் இருக்கு, ஞானத்துவம் இருக்கு, அனந்தத்துவம் இருக்கு, அப்ப அமலத்துவம் இருக்கு. இது நடுவுலதான் ஆனந்தத்துவம் நாலாவது ஸ்தானத்துல இருக்கு. ஆனா கூட சூத்திரக்காரர் என்ன பண்றாரு, ஆனந்தாதய பிரதானசியான்னு பிரதானமா இருக்கிறது வந்து பெருமாளுடைய பிரதான குணமாக பிரதான சேர்ந்து வேற இடத்துல இருந்தாலும் கூட ஆனந்தம்ன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க. அதனால இங்கேயும் ஆனந்தை காரணவம் சத்திய சத்திய காரணவம் ஞானை காரணவம் என்ன ஆனந்தை காரணவம் அனந்தத்தை காரணவம் அமலத்தை காரணவம் எல்லாமே விவக்ஷித்தம் தான். இந்த இடத்துல சத்திய ஞான சத்திய ஞான அனந்த ஆனந்த அமல என்ற ஐந்து குணங்களும் இந்த இடத்துல ஒரு வெறும் ஆனந்தை காரணம்ன்ற சப்தத்தினாலேயே சூச்சிப்பிக்கப்படுறது. சில இடங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உபலக்ஷணம்னு சொல்லிடுவான். இந்த ஒரு பதத்தை போட்டாலே மீதெல்லாம் புரிஞ்சுக்கணும்பா அப்படின்னுடுவான். நான் ஏற்கனவே உங்களுக்கு உபலக்ஷணம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். காக்கேபியோ ததிரக்ஷியதாம்ன்ற உதாரணம் சொல்லி காக்காயிலேருந்து தயிரை காப்பாத்துன்னு சொன்னாக்க காக்காயிலேருந்தானே காப்பாத்து சொன்னா கழுத தானே வந்து சாப்பிட்டுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதனால அது காக்கான்றது அந்த இடத்துல அது அதிக சாப்பிடக்கூடிய எல்லாத்துக்கும் உபலக்ஷணம்னு சொல்ற மாதிரியாக சின்ன குழந்தைகளுக்கு புரியாதுன்றதுனால இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி சொல்லுவா. நம்மளுக்கு இப்ப உபலக்ஷணம்னாலே புரிஞ்சிடும். ஆனந்தை காரணவம் ஸ்ரீஹி ஹே ஸ்ரீஹி பகவதி யுவயோஹோ ஆஸ்தான ரத்னம் ஆகுது. உங்க ரெண்டு பேருக்கும் ஆஸ்தான ரத்னம் திருமாமணி மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஆஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். ஆஸ்தான ரத்னம் யுவயோஹோ ஆகுஹு அப்படின்றதாக யார் சொல்றான்னா ஸ்ருதி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை நன்கு தெரிந்து கொண்டவர்கள் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால ஆனந்தை காரணவம் என்ற அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ரசம் எல்லாருக்கும் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஸ்லோகத்தில் தஸ்யாம் ச தஸ்யாம் அயோத்தியாயாம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல அப்படின்னு அர்த்தம். தொத்கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமார்ஹாவகாசம் சங்கீர்ணம் தாஸ்ய திருஷ்ணா கலித பரிகரைஹி பும்பிஹி ஆனந்த நிகனைஹி ஸ்னேஹாத் அஸ்தான ரக்ஷாவியசனிபிஹி அபயம் சார்ங்க சக்கராசி முக்கியைஹி. அதே மாதிரி சார்ங்க சக்கராசின்ற இடத்துலயும் நம்மளுக்கு அதே மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். சார்ங்கம் என்ன சக்கரம் என்னன்னா சோடச ஆயுதங்களுக்கும் உபலக்ஷணம் அது. இங்க ஸ்லோகத்துல அவ்வளவுதான் இடம் இருக்கு, ஸ்பேஸ் கம்மி. இங்க ஸ்லோகத்துல ஸ்பேஸ் கம்மி, ஆனா அங்க ஸ்பேஸ் அதிகம். அதிகமான ஸ்பேஸோட இடத்த ஒரு கம்மியான ஸ்பேஸோட ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறார் பாருங்கோ. அதுதான் அழகு. ஆனா என்ன வார்த்தையால சொல்லிடலாம், பத்த வார்த்தையாலையும் சொல்ல முடியாது. ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ரா வேத வாக்கியங்களாலேயே புகழ முடியாத ஒரு ரெண்டு பேர் ரெண்டு திகதம்பதிகள் இருக்கிற இடத்தை வர்ணிக்கிறதுக்கு நம்ம சப்தங்கள் போருமானால போராதுதான். ஆனாலும் கூட ஒரு பெரிய சாகசம் பண்ற அதுல கம்பீரமான இடம் அது. நீங்க லோகத்துல இருக்கிற பெரிய ராஜமகல்லாம் எப்பப்ப ஏற்பட்ட ராஜமகல் இந்தியாவில மட்டும் இல்லாம வெளியில எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கூட பார்த்துட்டு வந்துட்டு கூட அதை பார்த்தா அதுதான் கம்பீரமா இருக்குமே தவிர இந்த ராஜமகல்லாம் லோகத்துல இருக்கிற ராஜமகல்லாம் கம்பீரமாவே இருக்காது. அவ்வளவுதானே அது அப்படின்னு ஒரு இடத்துல முடிஞ்சிடும். அது அப்படி கிடையாது. அந்த 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 இடத்துக்கு போ அந்த இடத்த வந்து நீங்க அனுமானமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கே பெரிய விசாலத்தை வரணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சர்வஜத்துவம் வரணும், அதெல்லாம் அங்க வரும். அந்த சர்வக்யத்துவம் வந்தாவட்டு நம்ம நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா சர்வக்யத்துவம் இல்லாத சமயத்துல இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு லோகத்துல. லோகத்துல இந்த இருக்கிற வஸ்துக்கள்லாம் சர்வக்யத்துவம் இல்லாத சமயத்துல எதோ ஒண்ணுத்த பார்த்தாக்க ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு இந்த நீர்வீழ்ச்சின்னு சொல்லிடுறோம். இத மாதிரி எத்தனை நீர்வீழ்ச்சிகள் இருக்கு அங்க ஸ்ரீவைகுண்டத்துல, எவ்வளவு ஆறுகள் இருக்கு, திவ்யமயமான எத்தனை ஆறுகள் இருக்கு, ஏன்னா ஏன்னா எத்தனை சமுத்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் உள்ளடக்கிய அவ்வளோ பெரிய இடத்துல அதுக்கு ராஜாவாக இருக்கார்
அதிராஜாவாக விளங்குறார் ஸ்ரீ விஷ்ணுவும் மகாலட்சுமியும் நாள். அவளுடைய ஆஸ்தான மண்டபம் எப்படி இருக்கும்? லோகத்தை காட்டிலும் அதீதமான லௌகீகமான வஸ்துக்களை காட்டிலும் அலௌகீகமாக இருக்கும். அலௌகிகமா இருக்கும்னா எப்படி இருக்கும்னா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சாதாரண கந்தர்வாள் பாடுற பாட்டே வந்து காந்தர்வ கானம்னுட்டு அதுவே வந்து அலௌகிகம். அலௌகிகத்திலேயே சின்ன வஸ்து அது. அது ஏன்னாக்கா கந்தர்வாள் இல்லாம வந்து இந்த லோகத்துல இந்த பகவானால சிருஷ்ட பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா, பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற மனுஷால காட்டிலும் வசந்தது கந்தர்வ கானம். அந்த கந்தர்வத்தை கானத்தை காட்டிலும் எத்தனையோ விதமான வசந்தது தான் தும்புரு நாரதாதிகள் பண்ற கானம். அந்த தும்புரு நாரதாதிகள் பண்ற கானத்தை காட்டிலும் பிரமாதமாக இருக்கக்கூடியதுதான் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறதான பெரிய பெரிய நித்தியர்களும் நித்தியசூரிகளும் பாடுற கானங்கள். ஏதத் சாமகாயன் நாஸ்தேஹா அப்படின்னு வேணும் வெறுமை சும்மா ஒரு ரெண்டு இழுப்பு இழுக்கிறது. அது சும்மா நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக. அது அங்க போனோம்னா நம்ம கேட்டோம்னாக்க இங்க சாதாரணமா வேதாத்தியனம் பண்ணவா கிருஷ்ண யஜுர்வேதம் பாராயணம் பண்ணாலே பின்னாடியே போய் கேட்டுட்டே இருக்கும். அவ்வளவு ஆசையா இருக்கு. என்ன அது நம்ம பண்ணலையே அத்தியனம் பண்ணலையேன்ற ஒரு எண்ணத்தை அதிகமாக்கி விட்டுருது. அப்படி இருந்ததுனாக்க அங்க போய் கேட்டோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏதாவது சாமகாயன் ஆசை காயனாலும் இன்னிவரை பாடின்னு தான் இருக்காங்க. ஏப்பாவும் பாடிட்டு இருக்கா, யாருக்கும் போர் அடிக்கல. அந்த மாதிரியா திவ்யமான அது என்ன எவ்வளவு எவ்வளவு திவ்யமா இருக்கும் அந்த திவ்யங்கள். இதெல்லாமே இப்படி இருக்குன்னா அங்க இருக்கிற ஆஸ்தான மண்டபம் எப்படி இருக்கணும்? ஏன்னா இவாள்லாம் எத்தனையோ இந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ கோலங்கள்ல இருக்கிற எத்தனையோ இடங்களுக்கு அவள்லாம் அதிபதிகள். ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேலக்சிஸ்லயும் எத்தனையோ விதமான மறுபடியும் அண்டச்சராசரங்கள், அதுல எத்தனையோ விதமான பூமிகள், அதெல்லாம் இருக்கிற எத்தனையோ விதமான கிரகங்கள், எண்ணற்ற கிரகங்கள், அது எல்லாத்துக்கும் அதிபரா இருக்கிறவர் எப்படி இருப்பார்னா நம்மளால எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா ஆனந்தை காரணவம் ஸ்ரீ, அது சப்தத்தால சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனந்தை காரணவம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனந்தத்துக்கு ஒரு பெரிய சமுத்திரம்னு தான் சொல்ல முடியும். ஆனந்தத்துக்கு சமுத்திரம், ஆனந்தமே ஒரு சமுத்திரம் தான் சாதாரணமா. ஆனந்த சிந்தவு நிமமஜ சிந்துன்ற லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சமுத்திரராஜன். கல்யாணம் பண்ணி கொடுத்தார், ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர் என்னடா ஆனந்த சிந்தவ் நிமமஜ சிந்துகுனர், அவர் ஆனந்த சாகரத்தில் மூழ்கினார். சாகரமே ஒரு ஆனந்த சாகரத்தில் மூழ்கியதுனர். இந்த சாகரத்துக்கே ஒரு ஆனந்த சாகரம் இருக்குன்னா சாதாரண சாகரத்துக்கு ஒரு ஆனந்த சாகரம், ஷீலாப்திக்கு ஒரு ஆனந்த சாகரம் இருக்குன்னா அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு உத்கிருஷ்டமான அந்த இடத்துல ஆனந்தை காரணம்ன்றது எப்படி இருக்கும்னு பாரு. சாதாரணமா என்ன பண்ணுவா, அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார், ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார், நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டார் அப்படின்னு. பெருமாள் கிடைச்சார்னா எப்படி இருக்கும்? அவர் எப்பேற்பட்ட ஆனந்த சாகரத்துல மூழ்குவார். அவரே சாகரம், ஸ்வதஹா சாகரம், அவரோட ஆனந்த சாகரத்துல மூழ்கினதா வர்ணிக்கிறார். அதெல்லாம் வந்து விஸ்வநாதர் டெம்பிள், அதாவது சாரி வெங்கடாத்ரி சுவாமியுடைய ஸ்பெஷாலிட்டி லக்ஷ்மி சஸ்திரம். நீங்க லக்ஷ்மி சஸ்திரம் கேட்டு வந்தீங்கன்னா அதுல வரும் இந்த ஸ்லோகம் எல்லாம். அப்படி ஆனந்தை காரணவம் ஸ்ரீ பகவதி. ஹே பகவதி, யுவயோகோ உங்க ரெண்டு பேருடைய, உங்க ரெண்டு பேர் யுவயோகோன்றதுலதான் ரொம்ப தாத்பரியம், பரம தாத்பரியம் யுவயோகோன்றது. இல்ல புது புது மாப்பிள்ள மாட்டு பொண்ணு வந்ததுன்னா மாமியார் கவனிக்கிற விதம் இருக்கே தனி. உங்க ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பேரும் சொல்ல சொல்ல சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரியாக யுவயோகம் ஆஸ்தான ரத்னமாகும், உங்க ரெண்டு பேருடைய ஆஸ்தான ரத்னமாக அது திகழ்கிறது என்று அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான சஹஸ்திரஸ்தூணா மண்டபத்தை மட்டும் வர்ணிக்கிறதுக்கு இவ்வளவு அற்புதமான பிரயோகங்கள் பண்ணி ஸ்லோகம் வச்சிருக்க. ஸ்லோகத்தை நம்ம இந்த அனுபவத்தோட சொல்லச்சு இன்னும் கம்பீரமாயிடும். ஒரு நாலு லைன்ல இந்த ஒரு விஷயத்துல நீங்க எத்தனையோ ஸ்லோகங்கள் வாசிக்கிறோமே, இதே சந்தஸ்ல கூட எத்தனையோ ஸ்லோகங்கள் வாசிப்போம். சந்தஸ்னால காம்பீரியம் வருதா அப்படின்னா சந்தஸ்னால காம்பீரியம் வரல. வர்ணிக்கிற விஷயத்தினால காம்பீரியம் வருதா, அதனால வரல. ஏன்னா இன்னொரு கவி இந்த குடும்பம் இதே வஸ்துவை வர்ணிக்கிறதுக்கு அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு விருத்தத்துல ஏதோ ஒன்று வர்ணிச்சுட்டு போவார். அப்படியா அப்படியான்னு நம்மளும் கேட்டுருக்கோம். அவ்வளவுதான், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஸ்லோகமே இருக்கும். ஸ்லோகமே எவ்வளவுதானு இருக்கும்னா வர்ணிக்கிற விஷயம் இன்னும் எவ்வளவுதானாவா போகும்னு பாருங்க. ஆனா பட்டர் அவருடைய அத்தியதிகமான ஒரு பகவத் கிருப்பையினால, அதுவும் லக்ஷ்மியினுடைய கிருப்பையினால வர்ணிக்கிறதுனால இந்த ஸ்லோகமானது அவ்வளவு கம்பீரமா வருது அப்படின்னு மறுபடியும் வாசிக்கிறேன். எத்தனை தடவை வாசிச்சாலும் அப்படி எனக்கு போற போறது இல்லை. நேற்றிலேருந்து இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும்னு உடனே எல்லா சமயங்களையும் இந்த ஸ்லோகம் தான் ஓடிட்டு இருக்கு மனசுல. சொல்லி முடிச்சுட்டேன்னா அடுத்த ஸ்லோகம் ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்த ஸ்லோகம்
சொல்லணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இப்படி போனாலும் கோவிலுக்கு போனாலும் பெருமாள் சேர்ந்தாலும் அங்கேயும் அது மாதிரி ஒரு நிறைய ஸ்லோகங்கள் அடுத்தடுத்த ஏதோ அடுத்தடுத்த வெவ்வேறு விஷயங்கள் உபன்யாசம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்லோகங்கள் தான் மனசுல ஓடின்றும். அது ஒரு பெரிய ஆனந்தம். அது என்ன இந்த ஸ்லோகத்தை சொல்றதே ஒரு ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்றதுல ஆனந்தம் இருக்கு, அது விஷயம் வேற. ஸ்லோகத்தை சொல்லச்சே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சுட்டேன். என்னுடைய திருஷ்ணைக்காக, அடியனுடைய திருஷ்ணா பூர்த்திக்காக. தஸ்யாம் சத்வத்ருபாவன்னிகவதி ஜனதா விஸ்ரமாருவாவகாசம் சங்கீர்ணம் தாஸ்ய திருஷ்ணாகலித பரிகரை கும்பிரானந்தனிக்னைஹி ஸ்நேஹாதஸ்தான ரக்ஷாம்யசனி விரபயம் சாந்தசக்ராசி முக்கியைஹி ஆனந்தை கார்ணவம் ஸ்ரீர் பகவதி வயோராவுதாஸ்தான ரத்னம். இதெல்லாம் சொல்லிதான் சந்தோஷப்பட்டுக்கணும். நம்மளுக்கு அந்த இடம் கிடைக்கிறதுக்கு முன்னா நம்ம அதுவரையில் என்ன பண்றது, அதுவரையில் இந்த லோகத்துல இருக்கச்சு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லி சொல்லிதான் அதுக்குதான் எழுதி வச்சிருக்கா. இந்த தாசிய திருஷ்ண வந்துருத்துலாம் இங்க இருக்கிற சேத்தன்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு அவளுக்கு பயம் பாவம் ஆச்சாரியாளுக்கு. அதுக்காக இந்த சீவைகுண்ட வர்ணனத்தை அவளால முடிஞ்ச அளவுக்கு வர்ணிச்சு வச்சுட்டு போனாக்க அதுலயும் கிடைக்கிற வரையில் அங்க அங்க பெருமாளுடைய அதாவது என்ன பிராரப்த ஏத்தனை பூர்வ பாபத்தை போக்குற பிராரப்தம் போகலையோ இல்லையோ, அந்த பிராரப்தம் போற வரையில் இதுகளுக்கு என்ன அதையாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தா தானே இதுகளுக்கு போது போகும் அப்படின்னு பண்ணி வச்ச ஸ்லோகங்களோ அப்படின்னு தோன்றது. ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்து தத்ர அடுத்த ஸ்லோகம் தத்ர ஸ்பந்த ஸ்பர்ஷ கந்தம் ஸ்புரதுரு பரிபா ஸ்புரது பரிபணா ரத்னரோச்சிரு விதானம் ீதியானந்தபோகம் ததுபரி நயதா விஸ்வமேகாதபத்ரம் தைஸ்தைஷ்டாந்தேன சாந்தோதிதகுண விபவைரர்ஹதாத்வாவசங்கைஹி அன்யோன்யாத்வைத நிஷ்டா கனரசகஹணாம் தேவி பத்மாசி போகான். அங்கே இத்திய போகங்கள்லாம் எப்படி இருக்க போறது, அங்க போனாட்டு ஒரு ஆனந்தத்துல இருக்க போய் சேத்தனனுக்கு எந்தவிதமான ஆனந்தங்கள்லாம் இருக்க போறதுன்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதோடயே நிறுத்திக்கிறேன் அடியன், ஏன்னா அது மொத்தத்தையும் சொல்லணும், அண்ணா நிறைய விஷயங்கள் இருக்கணும். அடுத்த தடவை அடுத்த தடவையில அத விஸ்தாரமா சொல்லலாம், ஏன்னா இப்ப டைமும் இல்லை இதை சொல்றதுக்கு கூட. அதனால இன்னொரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், என்ன சரியா வாசிக்கலன்னு தோன்றது அடியன். சத்ர ஸ்பர்ஷ கந்தம் ஸ்புரது பரிபணா ரத்னரோசிரு விதானம் விஸ்தீரியானந்தபோகம் தது பரிணயதா விஸ்வமேகாதபத்ரம் தைஸ்தைஹ காந்தேன சாந்தோதித குணவிபவைரர்ஹதாத்வாமசங்கைஹி அன்யோன்யாத்வைத நிஷ்டாகணரச நிஷ்டாகணரச பரித கஹனான் தேவி பத்மாசி போகான். பெருமாளுக்கு எவ்வளவு விதமான ஆனந்தத்தை போகத்தை நீ அங்கு சமர்ப்பிக்கிறாய். எங்க என்னாக்க அங்க ஒரு பெரிய அந்த சஹசிர ஸ்தூணா மண்டபத்துல ஒரு பெரிய ஆதிசேஷன், அதாவது அந்த அதுல விசீதிய அனந்த போகம் அனந்த போகம் அனந்த அனந்த போகி போக சயனே அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி சயனீய போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு தானே தூங்குறோம். அந்த பெருமாள் அங்க ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்க அங்கிருந்து ஒற்றை ஒரு ஒரு கொடையின் கீழ் உலகம் மொத்தத்தையும் தான் சிருஷ்டிச்ச உலகம் மொத்தத்தையும் ஆளுகின்ற அந்த பெருமாள் அந்த காந்தேன சாந்தோதித குண விபவைஹி அருகதாத்வாம் அசங்கைஹி எண்ணற்ற குணங்களால் நீ அவருக்கு கைங்கரியவான். அந்யோன்ய அத்வைத்தன் அந்யோன்ய அத்வைத்தம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அத்வைத்தம் ஒரே தத்துவம்னு அர்த்தம். இதுக்கு அத்வைத்தம்ன்றது இந்த தாம்பத்தியத்துல ஒரு அத்வைத்தம் உண்டு. அந்த தாம்பத்தியத்துல அத்வைத்தத்தை பத்தி ரொம்ப அற்புதமாக சில கவிகள்லாம் சாதிக்கிறா. அதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம இவா ரெண்டு பேருடைய அந்த 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 எப்படி எழுதிருக்கா ரெண்டு பேரும், அதனால அவ பெருமாளுக்கு தாயாரானவள் எவ்வளவு போகங்களை பெருமாளுக்கு அளிக்க வல்லவராக இருக்கார் அதை பார்த்து முக்தாளுக்கும் நித்யாளுக்கும் எவ்வளவு சந்தோஷம் அது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த ஸ்லோகமானது வர்ணிக்கிறது. அதுக்கப்புறமும் ஸ்லோகங்கள்லையும் இன்னும் வைகுண்ட வர்ணனமே தொடர்றது. போத்யா வாமபி நாந்தரீயகதையான்றதாக ஆரம்பிச்சு இன்னும் அந்த அங்க சாத்தியாள் என்ன முக்தாள் என்ன நித்யாள் என்ன எல்லாருடைய வர்ணனமும் வரப்போறது. அற்புதமா ஸ்ரீ வைகுண்ட வர்ணனம் நடுவுல ஒண்ணு இதுல அமைஞ்சிருக்கு, அதையும் நம்ம ஸ்ரீ வைகுண்ட வர்ணனத்தையும் வாசிச்சுண்டே மெது மெதுவா மேல போலாம். அடேன் இதோட நிறுத்திக்கிறேன் அடேன் இன்னைக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.